फ्रेंड्स वेलकम टू बालविका क्राफ्ट चैनल இன்னைக்கு நம்ம வந்து வைக்கோல வச்சு ஒரு ஆர்ட் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு Black கலர் சார்ட்ல வீடு மரம்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறேன் சோ இதுல வந்து நம்ம இப்ப வைக்கோல ஆட்ட போறோம் நான் வைக்கோல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதுல ஒரு வைக்கோல் எடுத்து இத வந்து எப்படி பிரிக்கலாம்னா இந்த மாதிரி நல்ல பெருசா பிரிக்க முடியும் சோ இத வந்து கட் பண்ணி வீடோட சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி அப்படியே அதல ஒட்ட போறோம் முதல்ல அளவு எடுத்துக்கலாம் ஒன்னு அளவு எடுத்தா அதை வச்சு நம்ம மத்ததறியும் அளவு எடுத்துக்கலாம் இப்போ கம் எடுத்து கம் எடுத்து இதல போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடணும் விண்டோஸ் நம்ம லாஸ்டா வரையிக்க கூட செய்யலாம் இப்போ இத எடுத்து இதல ஒட்டிடணும் இப்போ அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் இப்படியே ஒட்டிடலாம் இப்போ கரெக்ட்டா முடிஞ்சிடுச்சு இத எல்லாத்தையும் இப்ப அமுத்தி விட்டுக்கலாம் ஓகே இப்ப கரெக்ட்டா வந்து அழகா வீடோட பேஸ்மென்ட் ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து இந்த இடத்தை கவர் பண்ணலாம் இப்ப வந்து கூரைய நம்ம இப்ப இது பண்ண போறோம் இப்ப கம் போட்டுர்க்கேன் glue போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம இது பண்ண போறோம் இப்ப கூரையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறிட்டே போற மாதிரி நான் செஞ்சிருக்கேன் சோனால கூரையோட அளவு கொஞ்சம் அதிகமாகும் சோ ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா நம்ம வந்து அளவு எடுக்க போறோம் கரெக்ட்டா அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம கூரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது எப்படி இது பண்றதுன்னா இந்த கார்னர் லைட்டா வந்து கட் பண்ணிட்டு இந்த கார்னரை அளவு எடுத்து இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு மறுபடியும் ஒட்டிடலாம் இதே மாதிரி தான் கரெக்ட்டா அளவு எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டும்போது அழகா இருக்கும் நம்ம டைரக்ஷன் மாத்தி மாத்தி ஒட்டும்போது தான் நமக்கு இது கூரனே நமக்கு தெரியும் டைரக்ஷன் மாத்தாம நம்ம ஒட்டிட்டோம்னா நமக்கு கூரனே தெரியாது எக்ஸசான்ஸ்னா அது கட் பண்ணிடலாம் இப்போ கரெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்ல அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி இப்படி வெச்சிரணும் சோனே நம்ம கூரியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்தை வந்து நம்ம கவர் பண்ண போறோம் சோ நம்ம இந்த இடத்தை இப்படி கவர் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் நெட்டல கம் போட்டுக்கலாம் விண்டோஸ்லாம் நம்ம லாஸ்டா வரையிக்கலாம் கரெக்ட்டா அந்த சின்ன சின்ன கேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்ட்டா ஒட்டணும் நீங்க இத அளவு எடுக்கிறதுக்கு பென்சில் கூட யூஸ் பண்ணலாம்
பென்சில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலயும் இதையும் அளவு எடுத்துட்டு கரெக்ட்டா பென்சில்ல இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க கம் எடுத்து மறுபடியும் இல்லாத இடத்துல கம் தடவிடலாம் இப்ப மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டா ரெடி ஆயிடும் இப்போ வந்து அடுத்த ஸ்டார் எடுத்து வைக்கோல் எடுத்து இன்னும் ஒரு இது கரெக்டா இப்படி ஒட்டிட்டு கம் போடலாம் இது கதவு இருக்குன்னு தெரியிறதுக்காக இது இப்போ ஒரு டிப் யூஸ் பண்ண போறோம் இப்போ வந்து இந்த கதவுக்கு இதுக்கு உள்ள கேப் மட்டும் நம்ம இது பண்ண போறோம் கரெக்ட்டா இது ஃபுல்லாவே இதா வரும் சோ அடுத்து நம்ம இத வச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துலயும் கம் போட்டுக்கலாம் கம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்ட போறோம் இப்போ ஃபுல்லா கம் போட்டுட்டு அளவு எடுத்துக்கலாம் அதே அளவு தான் எல்லாமே சோ கரெக்ட்டா எல்லாத்தையும் எடுத்துக்க போறோம் இப்போ கரெக்ட்டா எல்லா இடத்துலயும் ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து கதவு வந்து இப்போ ஒட்டிட போறேன் இப்போ கரெக்ட்டா கதவு அழகா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத வந்து கரெக்ட்டா இது பண்ணிடலாம் இப்போ வீடு கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு இப்போ இதையே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட முடிச்சாச்சு அடுத்து சின்ன இன்னொரு பக்கத்துல ஒரு ஹோம் இருக்கு சோ அத வந்து இது பண்றதுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் சோ ஃபர்ஸ்ட் வந்து அதல கம் தடவிக்கலாம் இந்த மாதிரி க்ளூ தடவிட்டு இந்த கரெக்டான மாதிரி ஒட்ட போறோம் ஒட்டியாச்சு இதே மாதிரியே எல்லாத்தையும் ஒட்ட போறோம் ஓகே இப்போ இந்த ரூஃப் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வால்க்கு போலாம் வால்க்கு கம் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வால்க்கு தேவையானதை கட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அளவு எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக ஓட்டும் போது நமக்கு வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம விண்டோஸ்லாம் டீட்டெயில் கொடுக்கும்போது இப்போது இந்த மாதிரி நம்ம கம் போட்டுக்கலாம்
ஓகே இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்த ஒட்டணும். அதுக்கு நான் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இப்போ கம் போட்டுக்கிட்டு இந்த இடத்த ஒட்டிடலாம். இப்போ ஒட்டினோடனே இது கரெக்டாக ரெடி ஆகிடும். நான் இந்த வீட்டில் ஒரு சிம்னி வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் சிம்னி ஒட்ட போகிறேன். மீந்த கொஞ்சம் வைக்கோல இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். குட்டியாக இருக்கிறதும் நமக்கு லாஸ்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சிம்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரீ ஒட்ட போகிறோம். இப்போ வந்து மரத்தோட பார்க் செய்ய போகிறோம். ஸோ அதனால் மரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேலேருந்து நான் கம் போடுறேன். கரெக்டாக நம்ம இதை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மரத்தை நம்ம எப்படி வேணால் ஒட்டிக்கலாம். அதே மாதிரியே பக்கத்தில் கொஞ்சம் ஓகே. கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு கிளைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்து பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் அடுத்து அடுத்த கிளைக்கு வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் கம் போட்டுட்டு இதை இப்படி ஒட்டுறேன். இப்போ இதே மாதிரியே மற்றதையும் கொஞ்சம் கட் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஒட்டிடலாம். இப்போ இந்த கிளைக்கு ஒட்டிடணும். இப்போ இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு இதே மாதிரியே இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மரத்தெல்லாம் ஒட்டின பிறகு இப்படி தான் இருக்கும். நான் லீவ்ஸ்லாம் போடல, அப்படியே அந்த இது மாதிரி ஒட்டியிருக்கேன், குச்சி மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து இது நைட் மாதிரி காட்ட போகிறேன். ஸோ நல்லா ஒரு மூன் வரைகிறேன். இதே மாதிரி ஒரு சர்க்கிளாக வரைஞ்சிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆஃப் மூன் கூட வரைஞ்சிக்கலாம். நான் ஃபுல் மூன் வரைகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல் மூன் வரைஞ்சிட்டேன். அப்போ தான் அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக நான் இது பண்ணிக்கேன். இப்போ வந்து நான் வந்து பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இது பெயிண்டிங் ப்ரஷ். ஸ்டாருக்காக கிளிட்டர் பென் எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் கலர், இது கோல்டு கலர். இப்போ வந்து நம்ம மூணுக்கு பெயிண்ட் அடிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக அழகாக அப்படியே ஒரே பக்கமாக ஷேட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம மூணு அழகாக இருக்காது. பெயிண்ட்டை கொஞ்சம் டார்க்காக அடிக்கலாம், அப்போ தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தெரியும்.
வரையும் போது வெளியே வந்துடுச்சுன்னா அப்படியே சர்க்கிள் பண்ணி அதை மூன் ஷேப்லேயே ஆக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து மூணு வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ஸ் வரையலாம். இப்போ வந்து ஒரு சில்வர் கலர் கில்டர் பென் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரையலாம். இது எப்படின்னா ஒரு ப்ளஸ் மாதிரி போடுறேன். இப்போ எல்லாத்துலேயும் ஸ்டார் போட்டாச்சு. இப்போ வந்து கோல்டு கலர் எடுக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி அழகாக போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸ்டார்ஸ் நல்லா ஸ்பார்க்லிங் ஆகிற மாதிரி தெரியும் இந்த கில்டர் பென் யூஸ் பண்ணுறதுனால. இதையும் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்துலேயும் கோல்டு கலரும் சில்வர் கலர்லேயும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன் இதில் இந்த விண்டோஸ் மாதிரி. அதை வந்து இப்போ வந்து அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்து அதை வந்து இன்னொரு ரியலிஸ்டிக்காக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிளாக் கலர் போஸ்டர் பெயிண்ட்டாக எடுத்துருக்கேன். அதுவும் பெயிண்ட் ப்ரஷ் வேணும். ஸோ இதை இது பண்ணி நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சிடணும். அவ்வளோதான், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு வைக்கோலை வச்சு ஸ்டா வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப அழகான இந்த ஃப்ரேம் வந்து செலவே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் கிட்டே சார்ட் இல்லைனா, நீங்கள் வந்து பிளாக் சார்ட் இல்லைனா நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.